அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். அன்பின் வழியில் இறைவனை அடைய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி பலரிடம் உண்டு. ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, பல பேர் யோகம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க, பல பேர் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சிம்பிளா அன்பு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியம்? ஏன்னா தவம் ஓகே, யோகம் ஓகே, ஏன்னா பல பல வருடங்களாக பல காலமாக இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணாதான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அன்பு காட்டுங்க போதும், அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே உங்களை தேடி வந்துடும், இறைவனை அணுகுவதற்கு இறைவனை அடைவதற்கு அந்த ஒரு விஷயம் போதும்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி ஏற்புடையதாக இருக்கு? அப்போ இது உண்மையா அப்படின்னா நிச்சயமாக உண்மை. ஏன் அப்படின்னா திருமூலர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மண் வெட்டியை விட கோடாலி வலுவுடையது, மண் வெட்டியை விட கோடாலி வலுவுடையது, இந்த இரண்டை விட எது வலுவுடையதான், பாறை வலுவுடையது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல தான் இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாருன்னா வாசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறைவனை அடைவதற்கு வாசி, வாசி யோகம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வாசி ரொம்ப மெயினான விஷயம். அந்த வாசியை தாண்டி எது வலுவுடையது அப்படின்னா மெய்ப்பொருள் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாசி, வாசி யோகம், அந்த வாசி யோகத்தை தாண்டி மெய்ப்பொருள் ஞானமா, இந்த ஞானம் வலுவுடையது, இந்த மெய்ப்பொருளை பற்றின ஞானம் வலுவுடையது, அதை விட எது வலுவுடையது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அன்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இந்த இரண்டை விட ரொம்ப வலுவுடையது எது அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது இவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி நான் பல வீடியோல சொல்லியிருக்கிறேன், அன்பை பத்தி பேசாதவங்க யாருமே கிடையாது. அதனாலதான் திருமூலரே கூட என்ன சொல்வாருன்னா, அன்பும் சிவமும் இரண்டன்பர் அன்பிலார், அன்பே சிவமாய் ஆவதை யாரும் அறியிலர், அன்பே சிவமாய் இருப்பதை ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்திருப்பார். இது என்னன்னா, அன்பும் சிவமும் வேற வேற அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. டே, அது அப்படி கிடையாது, அன்பும் சிவமும் ஒண்ணுதான், அந்த அன்பே தான் சிவமா இருக்குது அப்படின்றத அந்த பாடல் கொடுக்குது. இதைதான் பாரதி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அன்பில் சிறந்த தவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அப்போ விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உள்ளும் புறமும் அன்பா இருக்க தவம் ஏன் உனக்கு, உள்ளும் புறமும் அன்பே இல்லை தவம் ஏன் உனக்கு. அப்போ உள்ளும் புறமும் அன்பா இருக்க தவம் ஏன் உனக்கு, அது தேவையே இல்லை, அன்பு இருக்குதுல போதும், உள்ளும் புறமும் அன்பே இல்லை தவம் ஏன் உனக்கு, அது வேலை ஏற்ற வேலை, ஏன்னா உள்ள உனக்கு அன்புன்ற ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதைதான் வந்து வள்ளலாரும் என்ன சொல்றாருன்னா, அன்பா இருங்க, உங்களை போல மற்றவங்களையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களை போல மற்றவங்களை நடத்துங்க அப்படின்னா என்ன வந்துருது, நல்லா நீங்க டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும், அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய தன்மை வந்துருது. ஏன்னா உங்களை நீங்க எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தவங்களை கவனிக்கும் போது கொடுக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தி ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல கிவ்விங் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு, அந்த இடத்துல அன்பு மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் வந்து ஒடுங்குது. எல்லா இடத்துலையும் இந்த அன்புன்ற ஒரு விஷயம்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், மிகப்பெரிய ஒரு ஞானி அப்படின்னு கூட சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு ஐயா, பெருமாள் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், மரங்களை வைத்து வைத்தே கிட்டத்தட்ட அவர் மலேசியாவில் ஒரு ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு இன்னைக்கு அந்த மரத்தை நட்டது மூலமாகவே ஞானம் அடைஞ்சிட்டாரு. இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும், உட்காந்து தவம் பண்ணணும், அதெல்லாம் கூட செகண்டரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த மரங்கள் மீது செலுத்திய அன்பு, அந்த மரங்கள் மீது செலுத்திய அன்பு என்னாச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருச்சு, அவருக்கு அருளை கொடுத்துருச்சு. இப்போ யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவார்னா, அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு அந்த மாதிரி இருக்கும், 60-70 வயசுக்கு மேலே இருக்கும், யாரை பார்த்தாலும் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவார் காலை பிடிச்சி. எப்படி நம்மளுக்கு அது வரும்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ உங்களை விட ஒரு வயதில் குறையவங்களா இருக்கிறாங்க, குறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் எப்படி அவங்களோட காலை பிடிச்சி கட்டி அழுவீங்க? நிச்சயமாக நம்ம பண்ண மாட்டோம், ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் நம்மளை விடாது. அப்போ இந்த அகங்காரத்தை எல்லாத்தையுமே நம்ம ஒழிச்சு ஆப்போசிட்டில் பார்க்கக்கூடிய உயிரும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய உயிரும் ஒன்று தான், இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு உங்களுக்குள்ளே முழுமையாக மலரும் போது தான் இந்த விஷயங்கள் ஏற்படும், இந்த விஷயம் நிகழும், இல்லைன்னா நிச்சயமாக நிகழாது. ஸோ அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக நிச்சயமாக நீங்கள் இறைவனை அடைய முடியும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது, புரிஞ்சுங்க. இதனால தான் வந்து எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துங்க. எந்த ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, எந்த உயிரை பார்த்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூடு, அதுக்கு வந்து அன்பு செலுத்துறது, அதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 21 டேஸ் சேலஞ்சிலையும் இந்த விஷயத்தை நம்ம பண்ண போறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 21 டேஸ் வந்து கிளாஸ் நடக்கும் போது, ஆன்லைன் ஜூம்ல நடக்கும் போது, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சஸ் இருக்கும். இந்த சேலஞ்சஸ்லாம் என்ன அப்படின்னா,
ஆல்ரெடி நம்ம சில கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம முற்பட மாட்டோம். அந்த விஷயத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளே முன் வந்து அந்த ஹேபிட்டை உடைச்சு புது ஹேபிட்டை நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் மூலமாக தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ரிசல்ட்டும் இருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டு ஆனா நம்ம என்ன பண்றோம், சப்கான்சியஸ்ல அந்த ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறதுனால அது பண்ணிடுறோம். அப்ப பண்ணும்போது பிரச்சனை வந்துருது. அப்ப அந்த சப்கான்சியஸ்ல இருந்து அதை எப்படி எடுத்துட்டு நல்ல ஒரு பதிவுகளாக போட்டு நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றத பல விஷயங்களை வந்து நம்ம இந்த 21 கிளாஸ்ல பார்க்க போறோம். முடிஞ்சா ரிஜிஸ்டர் பண்ணீங்க. ரிஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.